ஐக்கியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை வருஷம் நீங்க கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த வருஷம் பாருங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒரு தேவ மகிமையின் ஆண்டாய் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி கொடுப்பார். காரணம் நாங்க அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றவர்களாய் உங்கள் முன்பாக நாங்கள் சாட்சியாய் நிற்கிறோம். தேவன் எங்களுக்கு செய்த அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள் அது எண்ணில் அடங்காதது. அதனால் நீங்களும் கூட இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை பார்த்து கண்டுகளித்து விசேஷமாக எங்கள் போதகருடைய செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை அது உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. காரணம் தேவன் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி அந்த வார்த்தை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவங்கள் எல்லாருக்குள்ளையும் இயேசு பிறந்து விட்டார். அந்த உயிர் மீட்சி, அந்த உயிர் தழுதலினுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் எங்கள் போதகருடைய செய்தியிலே அது ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் அது இறங்கும். நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை செய்திகளை எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இதற்கு பின்பாக இந்த நிகழ்ச்சிக்கு கடைசியில் கேட்கப்படுகிற குயிஸ் புரோகிராமை நீங்கள் கவனமாக கேட்டு அந்த குயிஸ் புரோகிராமில் கேட்கப்படுகிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஏற்ற பதிலை, சரியான பதிலை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கீழே காணப்படுகிற அந்த செல் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு அந்த பதிலை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக நாம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், நாம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை காண்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த மாடடையும் கொடில் நாடி
தேவ பாலனை பணிந்திடவாரில் அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம் பிறந்தவரை போற்றி துதி மனமே எத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் ஐயா வெத்தலையில பிறந்தாரு வெத்தலையில பிறந்தாருங்கிற அது என்னது எனக்கும் சந்தேகமா இருந்துச்சுன்னா வெத்தலையில் பிறந்தாருன்னு சொல்லி எப்படி ஆட்களை கூட்டு வந்திருக்கோம் நம்ம அவர் வெத்தலையில பிறந்தாரு அவர் வெத்தலகேம் என்னும் ஊர்ல அவர் பிறந்ததுனால எல்லாரும் அப்படி பாடுறாங்க வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே ஆமா சரி 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 அப்போ அவர் தமிழ்நாட்டுக்கார இல்ல விளங்கும் விடிய விடிய கதை கேட்ட கதையா தான் இருக்கு அவர் வந்து இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நாட்டுல எருசலேம் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல பெத்லகேம் அப்படிங்கிற சின்ன ஊர்ல அவர் பிறந்தார் ஆமா பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடி வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார் அதாவது ஆண்டவர் எதுக்கியா மனுஷனா பிறக்கணும் வேற யாரெல்லாமோ இருக்காங்க தீர்க்க தரிசி இருக்காங்க அவர் சொன்னா யார் வேணா வந்து பிறப்பாங்க அவர் ஏன் வரணும் ஏப்பா இதுக்கு ஒரு கதை இருக்கு ஒரு ராஜா கேட்டாராம் ஆமா இந்த தெய்வம் எதுக்கு மனுஷனா பிறக்கணும் தேவதூதர்கள் இருக்காங்க செக்கேராபியன்கள் சேராபியன்கள் எல்லாம் இருக்காங்க அவங்கள அனுப்பி இருக்கலாம்ல எதுக்கு அவர் வரணும் கண்டிப்பா சரியான கேள்வி தானா அப்ப அந்த மந்திரி சொன்னாராம் ராஜா இதுக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுதேன் அப்படின்னு ஒரு நாள் ராஜாவும் மந்திரியும் தனியா படகுல போய்கிட்டு இருந்தாங்களாம் சரி சரி அப்ப இந்த மந்திரி ராஜாவுக்கு தெரியாம ராஜகுமார மாதிரியே ஒரு பொம்மைய ரெடி பண்ணி படகுல உல்லாசமா போயிட்டு இருக்கும் போது அந்த பொம்மைய தூக்கி தண்ணியில போட்டுட்டாப்ல தண்ணியில போட்ட உடனே அந்த ராஜாவை சுத்தி எத்தனையோ சேவகர்கள் இருக்காங்க மந்திரி இருக்காங்க இருப்பாங்கல்ல உடனே மந்திரி சொன்னா ராஜா ராஜா உங்க பையன் கடல்ல விழுந்துட்டான் அப்படின்னு உடனே ராஜாவே பொத்துன்னு குதிச்சிட்டார் அப்பந்தான் மந்திரி சொன்னாரு ராஜா ராஜா எத்தனையோ சேவகர் இருக்காங்க நீங்க கைய நீட்டினா போது 100 பேர் வருவான் ஆனா நீங்க ஏன் குதிச்சீங்க அப்படின்னா அது ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைய காப்பாத்த என்னைய விட சிறந்த ஆளு யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவே கடல்ல விழுந்து தூக்குனாரு அது பொம்மையா போச்சு ஓஹோ அதே மாதிரிதான் வந்தவர் அவரு அதே மாதிரி இயேசு ராஜா நம்ம ராஜா ஏன் பூமியில பிறந்தாரு தன்னுடைய சொந்த பிள்ளை பாவத்துல விழுந்து கிடக்கா நரகத்துல கிடக்க போறான்னு சொல்லி அவர் பூமியிலே வந்து அவர் மனிதனாய் பிறந்தார் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவானே மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவானே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார் அதாவது ரொம்ப நாள் அதை படிக்கும் போதெல்லாம் ஒரு யோசனையா இருக்கும் சொல்லு அது ஏழ்மை கோலம் ஏழ்மை கோலம்னா அப்ப அவர் ஒண்ணுமே இல்லாதவரா ஐயோ அவர்
ஏழ்மை கோலம் ரொம்ப கஷ்டப்பட்டவரா இருக்குமோ ஐயா 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 அவர் வந்து ஏன் ஏழ்மையா பிறந்தார்னா சரி நீயும் நானும் ஐஸ்வர்யவானா மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஓஹோ அவர் ஏழ்மையா பிறந்தார் அப்படியா அவரே சொல்லியிருக்காரு பொன்னு என்னுடையது வெள்ளி என்னுடையது இந்த பூமியும் அது நிறைவோ என்னுடையது அதனால அவர் ஏழ்மை இல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏழ்மை கோலமாய் வந்தார் அவர் பிறப்பு ஒரு மகிமையான ஒரு காரியம் சொல்லுங்க அதாவது இந்த உலகத்துல முன்னாலேயே சொல்லிட்டாங்க ஒரு ஆள் வரப்போறாரு ஒரு தெய்வம் வரப்போகுது ஒரு மனிதன் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி 4000 வருடமாய் சொன்னதை ஒரு கடைசியில ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் மனிதனாக பிறந்தார் அதுல ஒரு விசேஷம் என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற கன்னிகைகள் பூரா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தாங்களா என் வயித்துல அந்த தெய்வம் பிறக்கட்டுமே ஐயோ 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 அந்த தெய்வம் என் வயித்துல பிறக்க கூடாதா அப்படின்னு அந்த ஊர் கன்னிகைகள்லாம் ரொம்ப காலமா வேண்டிக்கிட்டு இருப்பாங்க வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க இருப்பாங்கல்ல ஆனா அந்த கிருபை யாருக்கு கிடைச்சது தெரியுமா மரியாளுக்கு தான் கிடைச்சது அந்த மரியாள் சொல்லுதாப்புல வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாவை பாக்கியவதி கிருபை பெற்றவளே பாக்கியவதி என்று அந்த அம்மாவை புகழுகிறார்கள் ஆமா அப்படி ஒரு பாக்கியம் தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கு வீணாசையும் நமக்கு அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க மரியாதை எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு தேவன் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் கிருப எல்லாம் கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்த இல்ல எல்லாம் கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்த இல்ல எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 பைபிள்ல ஒரு லாசரு மரித்து போனா தெரியுமா அந்த லாசரு வந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு உடனே அந்த மார்த்தாலும் மரியாளும் சொல்லுதாங்க ஆமாண்டவரே உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில அவன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அழகா சொல்லுதாரு நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே பலப்படுத்தும் கிறிஸ்துவாரே பெரிய காரியம் செய்வாயே பலப்படுத்தும் கிறிஸ்துவாரே பெரிய காரியம் செய்வாயே அண்ணாச்சி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க அதாவது அந்த இடத்துல வந்து போட்டிருக்கு லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி விடுதாங்க ஆமா அப்ப அவரு
நோயாளிக்கு என்ன செய்யணும், சீக்கிரமா சொன்னவன வரணும்ல, உடனே ஓடி ஆறணும். ஆனா அவர் வரலையே, அங்க ஏன் வரல, மேலும் தாமதப்படுத்தினார் இருக்கு. அது சரிதான். ஏன் அப்படி ரெண்டு நாள் தாமதப்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. அது நல்லது இல்ல. ஏன் தாமதப்படுத்தினார் தெரியுமா? தெரியாதுல்ல. இதனால பிதா மகிமைப்படுவார். அது எப்படி, அது எப்படி? கடைசியில ரெண்டு நாள் கழிச்சு வர்றாரு. சரி, அவன் செத்தே போனா, செத்தே போன உடனே ஐயோ அவர் சொல்லுதாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கறல. அந்த அம்மா யாருக்கு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கு. ஆனா சொல்லுதாப்புல, நாலு நாள் ஆயிட்டு, நாலு நாள் ஆயிட்டு ஆண்டவரே, நாரீரும் நாரீரும் அப்படிங்க. ஆமா ஆமா. அப்ப பாருங்க, தாமதம் தேவனை மகிமைப்படுத்து. சொல்லிருங்க சொல்லிருங்க, நல்லா சொல்லுங்க. தாமதம் தாமதம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நம்ம வேதத்துல பார்க்கோம், அண்ணாள் அழுதா, சக்களத்தி வெனி நாள் பிள்ளை பெத்துக்கிட்டே இருக்கா. ஆமா. ஆனா பாருங்க, இந்த அண்ணாள் ஒரு பிள்ளைக்கு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. வருஷம் வருஷம் கோயிலுக்கு வாரா. ஆமா. அவ அழுதே இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. கடைசியில வீட்டை போய் பார்க்க வீட்டுல குழந்தையும் இல்ல. எத்தனையோ வருஷம் வந்து 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 போனவா, கடைசியில அழுதா அழுதா அழுதா. ஆமா. அவ அழுதுகிட்டே இருந்தா. அப்ப தாமதம் அப்படிதான. ஆமா ஆமா. அடுத்தால பாத்தீங்கன்னா ராகேலு, ராகேல் சொல்லுதா, யாக்கோபு சட்டைய பிடிச்சுக்கிட்டு, ஆமா எனக்கு பிள்ளை குடுக்கணும், எனக்கு பிள்ளை குடுக்கணும். ஆமா ஆமா. இல்லன்னா நான் சாகுறேன். ஆமா ஆமா ஆமா. தாமதம். ஆமா. ராசருக்கு எத்தனை நாள் தாமதம்? நாலு நாள். நாலு நாள் தாமதம். அண்ணாளுக்கு பத்து வருஷம் தாமதம். ராகேலுக்கு எத்தனை வருஷம் தாமதமோ நமக்கு தெரியாது. ஆனா ராசரு என்னாச்சு, உயிரோட வந்துட்டான். உயிரோடு உயிரோடு எழுந்தவரே, உமை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே, உமை ஆராதனை செய்கிறோ. அவர் மட்டும் உயிரோடு எழும்பல, ராசிருவை உயிரோடு உயிரோடு எழுப்பும். ஆமா. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. நிறைய பேர் தொழில் செத்துக்கிட்டு இருக்கு. ஆமா. நிறைய பேர் குடும்பம் செத்துக்கிட்டு இருக்கு. ஆமா. நீங்க சொல்லுங்க. ஆமா, நிறைய குடும்பங்கள்ல தாமதம். ஆமா ஆமா. கல்யாணம் தாமதம். ஆமா. பிள்ளை பெறுவது தாமதம். ஆமா ஆமா. வாழ்க்கையில ஒரு வீடு வாங்குறதுக்கு தாமதம். ஆமா ஆமா ஆமா. கார் வாங்க தாமதம். ஆனா பாருங்க, தாமதம் ஆக 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 தேவ மகிமை பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அண்ணாளுக்கு யார் பிறந்தது? சாமுவேல். சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் குறித்து வேதவசனம் சொல்லுது, இஸ்ரவேலில பெரிய தீர்க்கதரிசி. ஆமா ஆமா ஆமா. ராகேலுக்கு என்ன பிள்ளை பிறந்தது? உலகம் முழுவதும் தேவ மகிமை உயிரோடு வாரா. அவங்க அழுதாங்க, என் தம்பி இழந்துட்டான், என் தம்பி இறந்துட்டான். ஆமா. என் தம்பி இறந்துட்டான்னு அழுதாங்க. ஆமா ஆமா. ஆனா தேவன் என்ன செய்தார்? லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி. இத பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில தாமதம் நீங்க நினைக்காதீங்க. தாமதம் ஆக ஆக ஆண்டவர் சாமுவேல உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு. இன்னும் தாமதம் ஆக ஆக உலகத்திற்கு ஆசீர்வாதமான யோசேப்ப உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு. இன்னும் தாமதம் ஆக ஆக நாரி போச்சு, நாலு நாள் ஆயிட்டு நீங்க நினைக்கலாம். இன்னும் தாமதம் தாமதம் ஆக ஆக மரித்து போன உங்க தொழில், மரித்து போன உங்க வருமானம், மரித்து போன உங்க குடும்ப உறவுகளை அவர் மறுபடியும் லாசருவை போல உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாரே பெரிய காரியம் செய்வாரே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாரே பெரிய காரியம் செய்வாரே. கூடாதது ஒன்றுமில்லையே,
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல வல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை உங்களை சொல்வதிலே பேரானந்தம் அடைகிறேன். இந்த நாட்கள் இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு பிறந்தார் என்பதை நாம் நினைவு கூறும் பொழுது அதில் உண்டாகிற மாபெரும் மகிழ்ச்சி நம்முடைய புசிப்பிலும் குடிப்பும் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிற ஒரு காலம், வாழ்க்கை தலைகளாய் 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 மாற்றுகிற உன்னதமான ஒரு நாட்கள். நாம் அதே தான் தியானித்து வருகிறோம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து. விசேஷமாக மார்க்கு 4:41 நாம் தியானித்து வருகிறோம். மகாபெரிய காற்றும் கொந்தளிப்பும் மகாபெரிய சூழ்நிலை அகோரமான சூழ்நிலை வந்து சிஷ்யர்களெல்லாம் ஆண்டவரை பார்த்து கதற, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கதறின பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர் யாரோ, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அன்புக்குரிய தேவனே, யாரோ என்றவரை தான் இன்று நாம் தியானித்து கொண்டுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் யார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் மத்தேயு புஸ்தகம் 2:22 வாசித்து பார்த்தால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் யார்? அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு ராஜா. அன்புக்குரியவர்களே, வேதவசனம் இன்னும் அதிகமாய் சொல்லுகிறது, இன்னும் அதிகமாய் அதை விவரமாய் சொல்லும் பொழுது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அவரை விட இன்னும் அதிகமான இன்னும் மேலான ராஜா ஒருவரும் இல்லை. அவரை பார்க்கலாம் மேலான கர்த்தர் ஒருவரும் இல்லை, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. எப்படிப்பட்ட ராஜா அவர்? நீங்கள் எசாயாவின் புஸ்தகம் 32:2 வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்கு, பெருவெள்ளத்திற்கு புகலிடம், வறண்ட நிலத்துக்கு நீர்கால், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழல். ஒரு ராஜா தன்னுடைய அதிகாரத்தினாலும் தன்னுடைய பராக்கிரமத்தாலும் ஜனங்களை அடக்கி ஆண்டு தன்னுடைய மேன்மை தன்னுடைய மகத்துவத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் அவர் மேல் அதிகாரத்தை செலுத்துகிற ராஜா அல்ல இவர். மிக வித்தியாசமான ஒரு ராஜா, நியாயமாய் துரைத்தனம் பண்ணுகிறார். நியாயமே உலகத்தில் பார்க்க முடியாது. நியாயமற்ற உலகம், நீதியற்ற உலகம், வேதனையும் துக்கமும் துயரமும் ஒவ்வொரு செய்திகளினாலே உள்ள முடைந்து போகிறோம். ஆனால் ஒரு ராஜா அதிசீக்கிரமாய், இன்று ராஜா என்று கேள்விப்படுகிறோம், அதிசீக்கிரமாய் ராஜா தி ராஜாவாய் அவர் வருகிறார். எப்படிப்பட்டவர் அவர்? அவர் காற்றுக்கு ஒதுக்கு. வாழ்க்கையிலே பலவிதமான காற்றுகளும் போராட்டங்களும் வரும் பொழுது, பெரிய புயல் காற்று வீட்டில் அடிச்சிருச்சு பாஸ்டர், கவலைப்படாதீங்க, அவர் ஒதுக்காக இருப்பார். பெருவெள்ளத்திற்கு அன்பான தேவனே, யோர்தான் பிரவாகித்து வெள்ளம் போல ஓடுமா? ஆனால் ஆசாரியர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் கால் பட்ட மாத்திரத்தில் அது குவியலாய் நின்றதான், பெருவெள்ளத்தை குவியலாய் நிற்க வைக்கிற ஒரு ராஜா. வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாய் இருக்கிற ராஜா, வனாந்திரத்திலே அமர்ந்து 3 நாட்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் புசிக்க வேண்டும் என்று வந்தபொழுது ஆண்டு சொன்னார், என்னதான் இருக்கு உங்ககிட்ட, வெறும் 5 பேர் 2 மீன் கொண்டாங்க, என்கிட்ட 5000 பேரும் புசித்து திருப்தி அடைந்து 12 கூடைகள் நிரம்ப கைகளை தூக்கி கொண்டு போய் செல்லும் அளவிற்கு அவன் நீர்கால்களைப் போல வாழ்க்கையை மாற்றுகிற ராஜா.
விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழல், வெயிலின் அகோரம், வாழ்க்கையில் காணப்படுகிற அகோரமான வெயிலின் அகோரம், சுருண்டு விழும் அளவிற்கு அகோரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் பெரும் கண்மலை அது நிழலிலே வந்து நிற்கும் பொழுது குளிர்ந்த காற்று அடித்து எப்படி அந்த வெயிலின் அகோரத்தை மாற்றுகிறதோ அதே போல் யோபுடைய வாழ்க்கையில் அடித்ததே ஒரு வெயில், அடித்ததே ஒரு வெயில். ஒரே நாளிலே அந்த வெயிலின் அகோரத்தாலே அவன் சுருண்டு கீழே விழுந்தான். எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, சரீரத்திலும் பாதிக்கப்பட்டு அலையோ என்று சுருண்டு கீழே விழுந்தவன் சொன்னான், நான் நிர்வாணியே வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு வெயில். அப்படிப்பட்ட வெயிலுக்கு அவர் கண்மலையாய் வந்தார். அதே யோபுவுக்கு ரெட்டிப்பான நன்மலை கொடுத்தார், ரெண்டு மடங்காய் கத்திர ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ராஜா தான் இயேசு ராஜா. அவர் பெத்லகேமில் பிறந்தது என் வாழ்க்கையிலே உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடுத்தால் கூட நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவன் அல்ல. எல்லாரும் உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே வேலைக்கு எடுத்தால் சந்தோஷம், ஒரு குடும்பத்திலே திருமணம் நடந்தால் சந்தோஷம், ஒரு குடும்ப கத்திர அறியாத குடும்பங்கள் கூட, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் சந்தோஷம், எப்படி அநேக சந்தோஷங்கள் உண்டு. ஆனால் எனக்குள்ளாய் அந்த ராஜா கொடுக்குற சந்தோஷம், அது அது பேர் சந்தோஷம் அல்ல, வாக்கு கடங்காத, வாயினால் விவரிக்க முடியாத, வார்த்தையினால் விவரிக்க முடியாத பேரானந்தத்தை, அவருடைய சமூகத்திலே பேரின்பமும், அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நித்தியமாகவே எனக்கு கொடுக்கும்படியாய் பிறந்த உன்னதமான ஒரு ராஜா, தன்னையே பலியாய் கொடுத்த ராஜா. ஒரு குறிப்பிட்ட ரெண்டு தேசங்களுக்கு யுத்தம் எப்பொழுதுமே, எதற்கு? அங்கே ஒரு குறிப்பிட்ட தீவு இருக்கிறது, ஒரு தேசம் சொல்கிறது அதுதான் எங்களுக்கு அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள். இன்னொரு தீவில் இன்னொரு ராஜா சொல்கிறோம், அது எங்களுக்கு தான் இதே சண்டை ரெண்டு பேரும். கடைசியாக ஒரு முடிவு பண்ணாங்க, ஒரு போட்டி வைப்போம். என்ன போட்டி? ரெண்டு ராஜாவும் நடுவில் பெரிய சமுத்திரம், பிறகு அந்த தீவு, ரெண்டு ராஜாவும் படகிலே, அவர்களே படகு ஓட்ட வேண்டும். எந்த ராஜா முதல் போய் தன்னுடைய கரத்தை அந்த தீவில் வைக்கிறானோ அந்த தேசத்துக்குரிய தான் அந்த தீவு. ரெண்டு முடிவு வந்துட்டாங்க, இனிமேல் பேச்சு கடன் இல்லை, இனிமேல் சண்டை வேண்டாம், முடிவு வந்துட்டாங்க. சரி, அந்த நாள் வந்தது, தேசமே திரண்டு நின்றது, ரெண்டு தேசத்துடைய ஜனங்களை திரண்டு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது எங்கள் ராஜா ஜெயிக்கவன், எங்கள் தேசத்து அந்த தீவு மிக அழகான அந்த தீவு எங்களுக்கு வர வேண்டும். சரி, போட்டி ஆரம்பித்தது. ரெண்டு ராஜாக்களும் படகை, ராஜாக்கள் ஆகவே படகை வேக 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 வேகமாய் ஓட்ட ஆரம்பித்தார். கடைசியாக அந்த தீவின் அருகில் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தேசத்து ராஜா மற்ற ராஜாவின், அதுவரை ரெண்டு பேர் ஈக்குவலாக வந்துட்டு இருந்தாங்க, பக்கத்தில் வரும்பொழுது ஒரு ராஜா சற்று முந்த ஆரம்பித்தான். ஐயோ, இந்த ராஜா மனம் உடைந்தான், ஐயோ நான் தோற்று போக போகிறேனே, என் ஜனங்கள் என்னையல்லவா நம்பியிருந்தாங்க, இப்பொழுது ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்களே என்று சொல்லி மனதில் தாங்க முடியாத வேதனை. இந்த ராஜா முந்திக்கொண்டே போகிறார், இன்னும் சில அடிகள் அவ்வளோதான், சில அடிகள் போயிட்டால் தொட்டு விட்டு விடுவான், தொட்டுருவான், அது அந்த தீவு போய்விடும், ஜனங்கள் வெட்கப்படுவார். திடீரென்று அந்த ராஜா என்ன செய்தான், தன்னுடைய இடுப்பில் இருந்த பட்டயத்தை எடுத்தான், தன்னுடைய இடது கரத்தை வலது கயத்தால் ஓங்கி வெட்டினான். அந்த கரம், அந்த இடது கரம் துண்டாய் அந்த படையில் கீழே விழுந்தது. அந்த கரத்தை எடுத்தான். இந்த ராஜா சரியாக போய் தொடுவது முன்பாய் அந்த கரத்தை வேகமாய் அந்த தீவில் வீசினான். இந்த ராஜா தொடுவதற்கு முன்பாக அந்த கரம் அங்கே போய் விழுந்தது. போட்டி முடிந்தது. எந்த ராஜாவுடைய கரம் முதலிலே அந்த தீவை தொடுகிறதோ அந்த தீவு அவருடையது. தன்னை தியாகமாய் தியாக பலி போல தன் கரங்களை வெட்டி தன்னுடைய ஜனங்களுக்காக, ஐயோ என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, தன்னுடைய ஜனங்களுக்காய் தன் கரத்தை வெட்டி வீசின அந்த ராஜாவுடையதாய் அந்த தேசத்துடைய தீவு மாறினது. அன்புக்குரிய தேவ ஜனமே, ஒரு வித்தியாசமான ராஜாவை நாம், ராஜாவை தெய்வமாய் கொண்டு வந்திருக்கிறோம், அவருடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். யார் அவர்? இந்த ராஜா தன் கரத்தை வெட்டி தூக்கி வீசினான், அவரோ
தண்ணியே வெட்டும்படி ஒப்பு கொடுத்தார். தன் சரீரமெல்லாம் கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். தன் ஜீவனையே கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்த அந்த உன்னதமான ராஜா சும்மா கொடுத்துருப்பார. ஒரு ராஜா சும்மா கரத்தை வெட்டலை, அந்த தீவை சுதந்திரிக்க வெட்டினான். இந்த ராஜாவோ உங்கள் வாழ்க்கையின் வேதனைகளை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ராஜாவதி ராஜாவை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்ததை நாம் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து சகல சம்பூர்ண நன்மையினால் கர்த்தர் நிரப்புவாராக. காட் பிளஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது உங்கள் குவிஸ் டைம். நேற்றுக்குரிய குவிஸ் க்வெஸ்சன்ஸுக்கு நிறைய பேர் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்றைக்கும் நான் 5 questions உங்ககிட்ட கேட்க போகிறேன். அந்த க்வெஸ்சன்ஸ்க்குரிய ஆன்சர்ஸை இன்றைக்கி நைட்டு 10 o'clock கீழே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். க்வெஸ்சன் நம்பர் 1, பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க எது தேவையில்லை? திரும்ப சொல்கிறேன், பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க எது தேவையில்லை? க்வெஸ்சன் நம்பர் 2, பரிசுத்த நகரத்தின் விளக்கு எது? பரிசுத்த நகரத்தின் விளக்கு எது? க்வெஸ்சன் நம்பர் 3, ஆட்டுக்குட்டியானவரின் வெளிச்சத்திலே நடப்பவர்கள் யார்? நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஆட்டுக்குட்டியானவரின் வெளிச்சத்திலே நடப்பவர்கள் யார்? க்வெஸ்சன் நம்பர் 4, மகிமையும் கனத்தையும் புதிய எருசலேமுக்குள் யார் கொண்டு வருவார்கள்? மகிமையும் கனத்தையும் புதிய எருசலேமுக்குள் யார் கொண்டு வருவார்கள்? இன்னையோட லாஸ்ட் க்வெஸ்சன், ராப்பொழுதை காணாத இடம் எது? ராப்பொழுதை காணாத இடம் எது? இந்த 5 questionsமே நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆன்சர்ஸை இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் நம்பர் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 9159533362. திரும்ப சொல்கிறேன், 9159533362. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.